அங்க சார் சங்க சார் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த டைம்ல வந்து ஆபீஸ்க்கு போன மதிக்க கூட மாட்டாங்க. நயன்தாரா மேம் எப்படி இருந்தாங்க? அவங்க வெரி வெரி கூல், ஷீ இஸ் வெரி கூல் அண்ட் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி பங்க்சுவல், வெரி ரெஸ்பான்சிபிள். மோகன் ராஜா சார் இஸ் அசோசியேட் டைரக்டர். Like, share and subscribe to Rooster News. நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸ் அன்பான வணக்கங்கள். பல பேர் இங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியான்னு கடல் தாண்டி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்காங்க இல்லையா பக்கத்தில், சிங்கப்பூர் தமிழச்சி நம்ம ஹாலிவுட்டை கலக்கிறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து பறவை மாதிரி அப்படியே கடலை தாண்டி பறந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க நம்ம பக்கத்தில். அவங்க பறந்து வந்த பறவை வந்து நாங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் டிவிக்கு தான் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேடத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யாஸ்மின் பர்வின். தப்ப கரெக்டாக சொல்லிட்டேன் மேம்? யாஸ்மின் பர்வின். பா இந்த சேனலில் நான் வந்து சேந்தனையிலேருந்து இந்த ப்ரொனன்சியேஷனில் நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு தாங்க இருக்கேன். அவங்க நேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னு எங்ககிட்ட சொன்னீங்க. ஒய் Why நான் இப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிங்கப்பூர்ல ஒரு பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி இருக்கு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இதுதான் முதல் தடவை சென்னைக்கு வரேன். முதல் தடவை சென்னைக்கு வரும்போதே இந்தியாவுக்கே இப்பதான் முதல் தடவை வரேன். முதல் தடவை வரும்போதே என்னோட கரியர் ஆரம்பிக்கணும் தான் வந்திருக்கேன். அண்ட் பெருசா சாதிக்கணும், பெருசா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்கிலீஷ்ல பல விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க. How do you know தமிழ்? அங்க நான் படிச்சது தமிழ்ல தான். சிங்கப்பூர் கவர்மெண்ட்க்கு தாங்க இந்த கிளாஸ். Yes, yes. One of very important language is Tamil. எங்க ஊர்ல. ஓ, அப்ப நான் சிங்கப்பூர் தமிழச்சின் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். கண்டிப்பா. ஆ, சூப்பர். ஓகே மேம், டைரக்ஷன், சினிமா, மீடியா இதெல்லாம் நீங்க சொல்லும்போது வீட்ல என்ன நடந்தது? ஏன்னா இங்க ஒரு பையன் சினிமாவில் நடிக்கணும்னு சென்னை கிளம்புனா வச்சுக்கோங்களேன், அடிச்ச வழக்க மாறிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து திட்டி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அஸ் அ கேர்ள், நீங்க வந்து அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க பறந்து வந்து இந்த வேலையை பார்க்கணும், அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஒரு மூவி பண்ண போறீங்க, ரொம்ப சூப்பர். அதுக்கு வந்து எங்க டீம்ல இருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த ஃபேமிலி சப்போர்ட் பத்தி சொல்லுங்க, எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட்லி சிங்கப்பூரில் வந்து மென் விமன் அப்படின்னு அந்த வேறுபாடே கிடையாது, எல்லாமே சமமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நான் கடல் தாண்டி போகிறேன்னு சொல்லிட்டோன்னே அது பயங்கரமாக தெரிஞ்சிடுச்சு. அதுவும் வந்து என்ன தெரியாத ஒரு ஊர், எங்களுக்கு தெரியாத ஒரு ஊர், எங்கள் சைட்ல ரிலேஷன் அப்படின்னு பெருசாக அங்கே யாருமே இல்லை. ஸோ லிட்ரலாக எனக்கு யாருமே தெரியாது இந்த ஊருக்கு வந்தேன்னா. அண்ட் எப்படியோ கொஞ்சம் சண்டைலாம் போட்டு பயங்கரமாக தமிழ் படம் மாதிரி ட்ராமாலாம் பண்ணி ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு, அவங்க தான் எனக்கு பக்க பலம், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் அடுத்த படத்தோட ஹீரோயின். வாய்ப்பு இல்லையா? ஆமாம் ஆமாம். நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டோம். ஒத்துக்க வச்சு இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன அனுப்பும் போது எங்க அப்பா ஒரே கண்டிஷன் தான் சொன்னாரு, ஓகே யாஸ்மின் நீ போற, 3 வருஷம் எடுத்துக்க, 3 வருஷம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ திரும்ப வந்துரு, ஓகே சொல்லிட்டு நான் 6 வருஷம் எடுத்துக்கிட்டேன். சிங்கப்பூர்ல இருக்கீங்க, பல ஊர்ல இருந்து பல படங்கள் வந்து ஷூட்லாம் வந்திருப்பாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்க வந்து தமிழ் சினிமாவை சென்னையை ஏன் சூஸ் பண்ணீங்க? நீங்க ஹாலிவுட் சைட் போயிருக்கலாம், இல்லைன்னா பாலிவுட் பாம்பே போயிருக்கலாம், இல்ல இங்க கேரளா போயிருக்கலாம், கர்நாடகா போயிருக்கலாம். ஒய் யூ செலக்ட் சென்னை? தாய்மொழியில அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தெரிஞ்ச பாஷையில தான் பண்ண முடியும். எனக்கு ஹிந்தி புரியும், ஆனா பேச ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கேவலமா ஹிந்தி பேசுவேன். ஆனா கத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் ஹிந்திக்கு போவேன். பட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்மளுக்கு சொந்தமான ஒரு விஷயத்துலதான் நீங்க முத இறங்கணும்னு ஆசைப்பட்டு தான் சென்னைக்கு வந்தேன். அண்ட் சிங்கப்பூர்ல வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடுவோம், ரொம்ப கொண்டாடுவோம் கண்டிப்பா. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து அப்படியே
உள்ள வந்து அப்படி ஆனா வெளியில வந்து ரொம்ப சில்லா கூலா உட்கார்ந்துருப்பேன். பட் ஸ்டில் அண்ட் யாராவது பார்த்தேன்னா உடனே போட்டோ எடுத்து குரூப்ல எங்க ஃபேமிலி சேட் குரூப் காமிச்சு பாத்தீங்களா நான் இவர் பார்த்தேன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது. அப்படி நீங்க எக்ஸைட் ஆன ஃபர்ஸ்ட் ஆக்டர் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்? கமல் ஹாசன். கமல் யாருக்குமே ஹீரோ. அவரு அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவரு பர்த்டே எப்படியோ எனக்கு அங்க வேலை செஞ்ச ஒரு மேனேஜர் தெரிஞ்சனால நம்ம உள்ள போயிட்டோம். ஸோ சினிமா ஆட்கள் பாக்குற டைம் தான் நான் உள்ள போனேன். பயங்கரமா மைண்ட்ல நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனேன். ஸோ அடுத்து நான் தான் போக போறேன். அங்க போயிட்டு நின்னுட்டேன். அங்க போயிட்டு பொக்கே வாங்கிட்டு போகல. ஏன்னா நான் அவசர அவசரமா வந்தனால. ஸோ சரி நான் என் கையே வந்து கொடுக்குறேன் ஏதோ பில்டப் பண்ணி வச்சிருந்தேன். அங்க போயிட்டு லிட்டலா நான் ஒரு வார்த்தை பேசல. ஒரு வார்த்தை சார் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேச முடியல. அப்ப அவரை பார்த்துட்டு இருந்தாரு போட்டோ எடுக்கலாமா சொல்லிட்டு அங்க போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கும் வந்துட்டு ஐயோ நான் எவ்வளவு ரிக்ரெட் பண்ணேன் அந்த மூமெண்ட். ஆனா பட் யூனோ உங்களை அவரு தான் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் ரீசன் ஃபார் மீ டு ஆல்சோ கம் ஹியர். அவர் ஹீஸ் மை இன்டைரக்ட் டீச்சர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அவர் படங்கள், அவர் எக்ஸிக்யூஷன், அவர் நடிப்பு, அவர் எல்லாமே சொந்தமா அப்படி கத்துக்கிறது. அண்ட் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐ யூஸ் டு டே ட்ரீம் அ லாட். அது எனக்கு ஒரு ஆடட் வேல்யூ ஆயிடுச்சு. ஏன்னா ஏதாவது ஒரு சீன் யோசிச்சாலும் விஷுவலா ஐ கேன் விஷுவலைஸ். ஸோ தட் ஹேஸ் பீன் அன் ஆடட் அட்வான்டேஜ். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லுவா, என்னோட பர்சனல் டைலாக் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பகல் கனவும் பலிக்கும், பகல் இரவு பாராமல் பாடுபட்டால் நல்லா இருக்கா? ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து சென்னை சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் சொன்னீங்க இல்லையா? சென்னை வந்தோடனே யார் உங்களுக்கு சப்போர்ட், எந்த சப்போர்ட்டில் நீங்கள் அவ்வளோ தைரியமாக அண்டு நீங்கள் சிங்கிளாக தான் வந்தீங்க இல்லையா அங்கேருந்து? ஆ, எந்த சப்போர்ட்டில் நீங்கள் வந்தீங்க? சென்னைக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு யாருமே தெரியாது. பட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபரை தெரியும். அவர் பேர் ஏகாம்பரம் சார். அவர் கேமராமேன். அவர் வந்து சிங்கப்பூரில் மீட் பண்ணியிருக்கேன். அவர் பிரியதர்ஷன் மூவி ஷூட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட சும்மா எதார்த்தமாக ஒரு நாள் சொன்னேன், சார் ஒரு நாள் நான் சென்னை வரணும் சார், ஒரு நாள் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேரணும் சார் சொன்னேன். எப்பயாவது வந்தால் கால் பண்ணுமான்னு நம்பர் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மிகப்பெரிய கேமராமேன் சார் சிங்கப்பூரில் போய் ஒரு பொண்ணு கேட்டோன்னு நம்பர் கொடுத்துட்டாரு. அப்படிலாம் நினச்சி நீங்கள் கேட்டுருக்கீங்க, யாரும் இந்த ஊரில் யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க முடியாது. ஐயோ அப்படிலாம் இல்லை. அவர் நான் சென்னை வந்தோடனே அவரை பார்த்து டூ இயர்ஸ் ஒன் இயர் கழிச்சு தான் நான் சென்னை வந்தேன். வந்தோடனே கால் பண்ண, சார் நான் சென்னை வந்துட்டேன் சார், எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க சொல்லுவேன். அவரால் நம்பவே முடியல, அவரால் நம்பவே முடியல. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு நினைச்சாரு. எனக்கு அவங்க ஃபேமிலியும் நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு முத முத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வாங்கி கொடுத்ததே அவர் தான். எஸ் எஸ். அண்ட் போய் ஒரு ஃபைவ் டு ஒன் வீக்லேயே எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அது 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 வந்து எனக்கு எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்த்தாருன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல மேபி ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் சொல்றாங்களே. ஐ திங்க் ஐ வாஸ் தேர். இந்த அழகு பதுமைக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அளித்த அந்த டைரக்டர் யாருங்க? என்ன படம் ஒர்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் படம்? ஃபர்ஸ்ட் படம் ரெண்டு மூணு சின்ன படங்கள் ஒர்க் பண்ணேன். பட் ஒரு லேட்டஸ்டாக ஒர்க் பண்ண படம் வந்து வேலைக்காரன். சூப்பர்.
Mohan Raja sir. Sir, yes. Arumai. Yes, I was his associate director and two years poach on the project and it was an amazing experience and romba romba periya project nala enakku nalla responsibility. Nayanthara ma'am eppadi irundanga? Avanga very very cool. She's very cool and she's very friendly and lady superstar engalukku. Adhe engala mari pala pasangalukku vande kanavu kanni appadina sollalam. Nayanthara ma'am. Kandipa kandipa. Avanga vande very punctual, very responsible and enakku romba pidikum avangala personally. Avangala yaar dhaan pidikalenu solla porra. அந்த டைம்ல வந்து ஆபீஸ்க்கு போனா மதிக்க கூட மாட்டாங்க. ஏதோ நடக்கல, இட் ஜஸ்ட் டிட்ன்ட் வர்க் அவுட். பட் ராஜா சார் வந்து ஹி சா சம்திங், லைக் ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு லேர்ன் அண்ட் ஆல் தட். அண்ட் அவருக்கு அவர் எல்லாருக்கிட்டையும் வந்து சீன் டிஸ்கஸ் பண்ணுவார், எல்லாருக்கிட்டையும் கேட்பார், ஒப்பீனியன் கேட்பார், அந்த வாய்ப்பு கொடுப்பாரு கத்துக்கிறதுக்கு. ஸோ ஹீ இஸ் மை குரு. அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யாருன்னா டைரக்டர் சங்கர். சங்கர் சார், சங்கர் சார் அவர்கிட்ட ட்ரை பண்ணீங்களா? ஆ, ட்ரை பண்ணேன். என்ன சொன்னாங்க? அது அது ஆபீஸ்க்குள்ள போக கூட முடியல. கண்டிப்பா நீங்களே பெரிய டைரக்டர் ஆயிரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஆயிரலாம்? ஐடிங்களே. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இவ்வளவு நாளா வந்து ஏடியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் நீங்க ஒரு டைரக்டரா ஸ்டார்ட், கேமரா ரோலிங், ஆக்ஷன் சொல்ல போறீங்க, அது எப்படி இருந்தது? ஐயோ, அது ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் விதின் 1 hour எனக்கே தெரியல, அப்படியே பேக்கப் சொல்ற டைமே வந்துடுச்சு, அவ்வளோ கடகடகடன்னு போச்சு. நான் பண்ண வெப் சீரிஸ் பேர் வந்து டோ நம்பர் 403. ஓ, ஃபர்ஸ்ட் பண்ணது அப்போ ஷார்ட் ஃபிலிம் படம்லாம் இல்லை, டேரக்டர் வெப் சீரிஸ்? எஸ், டேரக்டர் வெப் சீரிஸ். அதுக்கு முன்னாடி நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், அபவுட் 10 to 15 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் டேரக்டராக வந்து ஆட் ஃபர்ஸ்ட்டாக வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட்? ஆட் ஃபர்ஸ்ட். ஆட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. பட் என்ன இருந்தாலும் அந்த வெப் சீரிஸ் பண்ணுற மாதிரி ஆட் கிடையாதுல, 2 days ஷூட்டு. இது நம்ம 25 days ஷூட் பண்ணோம். ட்ரெண்ட் லவுட் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பண்ணாங்க, அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க சும்மா ஒரு லைன் தான் சொன்னேன், வேலைக்காரன் ஒர்க் பண்ணிருக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பண்ணுங்க 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 சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வேலைக்காரன் முடிச்சுட்டு உடனே படம் பண்ணலாம் இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க, வியூன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்பதான் லான்ச் பண்ணாங்க புதுசா, ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல லிபர்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் தே கேம் ஆன் போர்ட் அண்ட் வி ஸ்டார்டட் திஸ் டோ நம்பர் 403. அண்ட் ஷூட் பண்ணி முடிச்சு இப்போ ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. யூ கேன் வாட்ச் இட் ஆன் த வியூ ஆப். கேமரா பத்தி சொல்லி, யூ கேன் வாட்ச் ஃபார் ஜி, சாரி, யூ கேன் வாட்ச் டோ நம்பர் 403 ஆன் வியூ ஆப். கேமரா பத்தி நல்லா தானே பேசுறீங்க, அப்ப என்னமோ சொல்றீங்க கேமரா பார்த்தா என்ன போச்சு, அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்ல. சரி, ஓகே. அடுத்து அடுத்து வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண போறேன். ஓகே மேம், எஸ் மேம், சொல்லுங்க. எஸ் இந்த மாதிரி அது முதல்லையே இல்ல, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போறீங்க இல்லையா? சோ ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போறேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். மத்த டீடைல்ஸ்லாம் மேபி சூன் ஐ வில். ஹீரோலாம் இன்னும் சாய்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா? அது சொல்றேன். ஒரு பையன் இருக்கு, அவன் நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? அவங்க கண்ணுக்கு தெரியலையே. இல்ல மேம், கண் எதிர்க்கதான் இருக்கா, அது வந்து நல்ல கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பான் பையன், நல்லாவும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், உங்களோட இவ்வளோ உங்களோட இந்த பெரிய ஜேர்னில உங்களோட முதல் அவமானம், முதல் தோல்வி, அதை பத்தி சொல்லுங்க. முதல் அவமானம், முதல் தோல்வி, இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி. முதல் தோல்விங்கிறது அவமானத்தை விட ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கதை சொல்றேன். கதை பெருசா வேணாமே, ஷார்ட்டா தான் சொல்றேன். எனக்கு வந்தோடனே வீடு கிடைக்கல தங்கறதுக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெளில போய் கொஞ்சம் பயம், ஒரு தடவை நாயெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பெட் வாங்க முடியல, தங்க இடம் கொடுத்தாங்க.
ஆக்சுவலி இது எங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது. அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் மீ, பிகாஸ் எல்லா என்னோட நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன, நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு சர்டன் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அதில் ஓவர் நைட் மாறும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்படி தாண்டி வந்துச்சு. அஷேம்ட விட ஐம் நாட் அஷேம்ட், ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கேட்ட ரெண்டுக்கும் நம்ம சொல்ல சூப்பர். என்னதான் இருந்தாலும் நீங்கள் தரையில் படுத்துறதை ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, தரையில் படுத்த உடம்புக்கு நல்லது. நல்லது, அது மைண்ட் வச்சு. ஓகே ஓகே, அடுத்து உங்களோட சக்ஸஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸா நீங்க எதை ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் will be door number 4038 to me, because ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அண்ட் இட்ஸ் டூயிங் வெரி வெல், அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் நினச்சி பார்க்கல தட் இவ்வளோ தூரம் வந்து இது நடக்குமா நடக்குமா அப்படின்ட்டு, பட் சம் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் அதை நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வந்து அந்த ஜாயை ஃபீல் பண்ணேன். லாஸ்ட் 13th எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது தான் ஐ ஃபெல் த ஜாய், அண்ட் ஐ ஓகே ஃபைனலி யாஸ்மின் யூ டிட் இட் அப்படின்னு நானே தோல் தட்டிக்கிட்டேன். ஸோ என்ன பொறுத்திருக்கு, ஐ ஃபீல் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் ஐ டுக் டு மை சக்ஸஸ், அண்ட் ஐ எம் திங்கிங் தட்ஸ் கோன் பி மோர், ஐ ஹோப், ஹோப்ஃபுல்லி வித் எவ்ரி ஒன் சப்போர்ட். ஓகே மேம், இப்போ ஃபியூச்சரில் வந்து மூவிஸ் சைடு வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் நிறையா இருக்குமா, இல்லை வெப் சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஒன்ட் ஸ்டாப் கிரியேட்டிங் நோ மேட்டர் வாட், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், டாக்குமெண்ட்ரி, எது வேணாலும் ஐ வாண்ட் கீப் டூயிங். ஸோ இப்போ நாளைக்கே நான் ஒரு படம் பண்ணிட்டதுக்கப்புறம் ஐ ஆம் இன் டாக்ஸ் வித் அ பிக் பிளாட்ஃபார்ம் டு டூ அ வெப் சீரிஸ் அஸ் வெல், அதுவும் பண்ணுவேன், அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணுவேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கிறதே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் பண்ணுற பசங்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ அவங்களால என்னால் பண்ண முடியாத விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ நான் ஐ கீப் டூயிங் எஸ் மச் எஸ் ஐ கேன் கிரியேட், அவ்வளோதான். எனக்கு சின்ன ஃபோனில் பார்க்குறோமா பெரிய ஸ்க்ரீன் இட் டசன்ட் மேட்டர் டு மீ, கிரியேஷன் இஸ். This is last final question. Yes. டென்ஷன் ஆறாங்க எல்லாரும், என்னால் சாப்பிட்டா முடிச்சுக்கிறேன். ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, ஒரு நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ வந்து மீடியா சைடில் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர்னால ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க அதை கண்டினியூ பண்ண முடியல. அவங்களோட அந்த மீடியா, அவங்களோட அந்த கிரியேஷன் வந்து அந்த இமேஜினேஷன்லாம் அதோடு அங்கே நின்று போயிருது. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் வந்து பெரியங்களா, இல்லை அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை நான் போயிடுவேன்னா அது கேட்குறது ரெண்டாவது இது. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பெண்கள் வந்து வரணும் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், ஏன்னா இது முடியாதோ சாதிக்க முடியாதோ அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. தைரியமாக வாங்க, கேமரா சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்க, மியூசிக் பண்ணுங்க, பாடுங்க, நடிங்க, டைரக்டர் ஆகுங்க, ரைட்டர் ஆகுங்க, எல்லாரும் வந்தே ஆகணும். பிகாஸ் அப்படி என்னாலே முடியும்னா உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். முடிஞ்சால் எங்களை மாதிரி ஆளெலாம் தேடி வாங்க, எங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஐ வாண்ட் மோர் விமன் டு கம் இன் டு த இண்டஸ்ட்ரி. என் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்க, அதில் தப்பே கிடையாது. என்னை பொறுத்திருக்கேன், நானும் கல்யாணம் பண்ணல, பட் நான் அப்படி பண்ணால் ஐ வில் ஸ்டில் ஒர்க், இல்லாட்டி அந்த பயணத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்கப்பா, நிறைய பசங்க பார்த்து வச்சுருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், இவங்க ஹீரோயின் இல்லை, டேரக்டர், டேரக்டர், டேரக்டர். ஓகே ஓகே, உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களோட அடுத்தடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு எங்கள் சேனல் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப் சீரீஸோட லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரூஸ்டர் நியூஸ். பை பாய், அண்ட் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அகெயின் அகெயின், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனா? ஓகே ரெடி, டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் வியூ ஆப் அண்ட் வாட்ச் டோர் நம்பர் 403, அண்ட் லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். எனக்கு அன்மாரா? ஓகே, ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ? சப்ஸ்கிரைப் அகெயின் அகெயின். ப்ளீஸ் டூ நாட் புட் திஸ் இஸ் ப்ளூபர்ஸ்.